ஒன்று இல்லை ரெண்டு இல்லை, 18 இருசக்கர வாகனங்களை திருடிய சீனியர் சிட்டிசனுக்கு காப்பு மாட்டி இருக்கிறது காவல்துறை. யார் அவர்? திருட்டில் ஈடுபட்டது ஏன்? பார்ப்போம் இந்த செய்தி தொகுப்பில். பால் குடிக்குமா என்பது போன்ற முகபாவனையுடன் காட்சியளிக்கும் இந்த சீனியர் சிட்டிசன் தான் 18 இருசக்கர வாகனங்களை லவட்டியதாக போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். சென்னை தாம்பரத்தை அடுத்த மப்பேடு பகுதியைச் சேர்ந்த வருண் கிருஷ்ணா என்பவரின் இருசக்கர வாகனம் கிழக்கு தாம்பரம் ரயில் நிலையம் அருகே கடந்த மாதம் மாயமானது. இதுகுறித்து அவர் அளித்த புகாரின் பேர் அந்த பகுதியிலிருந்து சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போது முதியவர் ஒருவர் இருசக்கர வாகனத்தை திருடி சென்றதை கண்டறிந்தனர். இதனை அடுத்து தொடர் விசாரணையில் ஈடுபட்டு அந்த பகுதிகளில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வும் செய்து வந்த போலீசார் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்டது வேலச்சேரியைச் சேர்ந்த 64 வயது முதியவர் இளங்கோவன் என்பதை கண்டறிந்தனர். அவரிடம் மேற்கொண்ட விசாரணையில் முதியவர் ஒன்று இல்லை, இரண்டு இல்லை, 18 மோட்டார் சைக்கிள்களை திருடி அவற்றை விற்பனை செய்தது தெரிய வந்தது. மேலும் இது தொடர்பான வழக்குக்காக சிறை சென்று வந்தவர் வேலச்சேரி காவல் நிலையத்தில் கையெழுத்திட்டு வந்த நிலையில் காவல் நிலைய வாசலில் இருந்த மோட்டார் சைக்கிளையும் திருடி சென்றது அறிந்து அதிர்ச்சி அடைந்தனர். இதையடுத்து முதியவர் இளங்கோவனை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவரை சிறையில் அடைத்தனர். முதியவர் இளங்கோவனின் மகள் வெளிநாட்டுக்கு குடிபெயர்ந்த நிலையில் உணவுக்கு வழியில்லாமல் இந்த திருட்டில் ஈடுபட்டதாக கூறியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்.